ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த லெஜண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அதாவது சின்ன வயசில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர். அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டால் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவோம், அதாவது ஏ ஸ்கேர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் நம்மளை நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேரில் இருந்து எப்படி இந்த ஏ ஸ்கேர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர்லேருந்து எப்படி இந்த ஏ ஸ்கேர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கேர் வந்துச்சு அப்படின்ற ப்ரூஃப். ஸோ அதுக்கு முன்னால் ஸ்கேர், ஓகே ஸ்கேர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம் அதோட பேர்லே இருக்கிற மாதிரி அது சதுரத்தை குறிக்கும். ஸ்கேர்னா நம்ம எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வருது அஞ்சு மேலே ரெண்டு, அதாவது அஞ்சின் வர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அஞ்சின் வர்க்கம் அப்படியே இமேஜின் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் ஸ்கேர் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதில் பேரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேர் அப்படின்னு சொன்னால் ஒரு சதுரத்துடைய நான்கு சமனான பக்கங்கள், அதாவது நான்கு பக்கமும் அஞ்சு சமனாக இருக்கிறதால நான்கு பக்கமே ஐந்து வருது. ஸோ இப்படி இமேஜின் பண்ணி கொண்டா வந்துட்டு, அதாவது நம்ம ஃபைவ் ஸ்கேரை அஞ்சு மேலே ரெண்டு அப்படின்னு இமேஜின் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு மெத்தடாக இருக்கும். இதை அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு இப்படி ஒரு நீளமான ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன், அதோடைய ஒரேஞ்ச் கலர், அதாவது ஒரேஞ்ச் கலரை காட்டப்பட்டிருக்கிற பகுதி ஏன்னு சொல்லியும் அடுத்த பாட்டை வந்து பி அப்படின்னு சொல்லியும் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோட்டோட லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி வரும். அதாவது ஏஎம் பிஏ நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம், ஏ ப்ளஸ் பி தான் இந்த கோட்டோட லென்த்தாக இருக்கும். ஓகே, ஏ ப்ளஸ் பி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்குரியது. நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர். ஸோ அது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை ஒரு சதுரத்தோட நாலு பக்கமும் நாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அதை கற்பனை பண்ணனா, அதாவது ஒரு சதுரத்துடைய நாலு பக்கமும் இப்படி தான் வரப்போகுது, அதாவது ஏ ப்ளஸ் பி அப்படின்ற சொல்லி சமனான நாலு பக்கங்களை கொண்ட சதுரத்துக்கு இப்படி தான் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், அதாவது ஏ ப்ளஸ் பி அப்படின்றதை வந்து முதலாவது சதுரத்துக்கு நம்ம அதோடைய பரப்பளவு கண்டோம்னு சொன்னால் ஏ ஸ்கேர், அதே மாதிரி ரெண்டாவது சதுரத்துக்கு நம்ம பரப்பளவு கண்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஏபி, அதாவது நீளம் தர அகலம். அதே மாதிரி மூணாவது நாலாவது சதுரங்கள் நாம் பரப்பளவு கண்டோம் அப்படின்னு சொன்னால் ஏபி ஏபி பி ஸ்கேர் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், அதாவது ஏ ஸ்கேர் அதே மாதிரி ரெண்டு ஏபி இருக்கிறதால ரெண்டு ஏபி ப்ளஸ் டூ ஏபி, ஸோ அதோடு சேர்த்து ப்ளஸ் பி ஸ்கேர் இருக்கிறதால பி ஸ்கேர். இதுதான் இந்த ஃபார்முலாக்கான ப்ரூஃப். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.